ஆர்ச்சுக்கு அருகில் உள்ள எம்ஜிஆர் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் சிலை இருந்த இடத்தில் தற்போது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய சிலையை வைக்க முயற்சி செய்து வருகிறார்கள். இன்றைய தினம் தமிழ் இந்து பத்திரிகையிலே கூட அந்த செய்தி வந்திருக்கிறது. இதை உச்சநீதிமன்றத்திலே இந்தியா முழுவதும் எந்த சிலையும் வைக்கக்கூடாது என்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் மீறி வைப்பதற்கு சிலை வைப்பதற்கு இந்த மதுரையிலே உள்ளவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை ஆணையர் மற்றும் மாநகராட்சி ஆணையர்களுடைய புகார் மனு கொடுத்து இது நிறுவக்கூடாது என்று அதற்கு அனுமதிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறோம். கூடாது, காரணம் இதுவரைக்கும் எந்த சிலைக்கு கொடுத்ததில்லை. நாங்கள் எங்கள் தலைவர் மறைந்த தலைவர் கலைஞர்களுடைய சிலைக்கு பால் பண்ணையில் ஒரு அனுமதி கேட்டோம், அப்படி கொடுக்க முடியாதுன்னு அவங்க அதே மாதிரி சொன்னாங்க. டெப்டி கமிஷனர்கிட்ட கேட்டதுக்கு வந்து இல்லைன்னு தான் சொன்னார். நாங்க எந்த விதமான அனுமதியும் கொடுக்கல, தீர்மானமும் போட முடியாது. இப்ப அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி எந்த திமுகக்காரன்னு சொல்ல மாட்டார். இல்ல அப்படிதான் நீங்க கேட்கல. உச்ச நீதிமன்றத்துல தடையான உத்தரவு தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதுக்கும் புதுசாக சிலை வைப்பதற்கு எந்த விதமான அனுமதி இல்லை என்று சட்டம் இருக்கிறது. 2013 ஜனவரியில இந்த உத்தரவு தயவு செய்து கோச்சுக்கிறாங்க. திமுக காரங்க எவரும் அப்படிலாம் கேட்க கூடாது, சொல்லவும் மாட்டாங்க. அது சட்டத்துக்கு மீறி எதுவும் செய்யவும் மாட்டாங்க. உணர்வு பூர்வமாக சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டன் செயல்படுவார். ஆமா, நீதிமன்றம் போவோம். ஆமா, இது மீறி செயல்பட்டால் நீதிமன்றத்துக்கு கண்டிப்பாக தடை கேட்டு போவோம். சார், வாங்க.